திருச்சியில் ஆவின் பால் வேன் ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவின் பால் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு வாடகை தராததால் ஓட்டுநர்கள் திடீர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி கொட்டப்பட்டி ஆவு நிறுவனத்திலிருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட முகவர்களுக்கு தினமும் 1.20 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் திருச்சியில் ஆவின் பால்வேன் ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தை அறிவித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆவின் பால் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு வாடகை தராததால் ஆவின் பால் வேன் ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தை அறிவித்து தற்பொழுது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன். வணக்கம் பக்ருதீன், தற்பொழுது ஆவின் பால் வேன் ஓட்டுநர்கள் திடீர் ஸ்ட்ரைக் அறிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்களா? இதுகுறித்தான விவரம் என்ன? அதாவது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்திலிருந்து திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய பகுதிகளுக்கு 300க்கும் மேற்பட்ட முகவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தினமும் 1.20 லட்சம் லிட்டர் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பால் பாக்கெட்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் அந்த வாடகை வேன்களில் ஏற்றுச் செல்லப்படுகிறது. குறிப்பாக 42 சரக்கு வேன்கள் மூலம் இந்த முகவர்களுக்கு அந்த பால் பாக்கெட்டுகள் அனுப்பி வைத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். கடந்த 1 ஆண்டுகளாக இந்த வேன்களுக்கு தர வேண்டிய வாடகை தொகையில் 2 மாத நிலுவைத் தொகை வைத்து கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு கடந்த 3 மாதமாக இந்த வாடகை நிலுவை என்பது இதுவரை கொடுக்கவில்லை என்பது இவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுகுறித்து ஆவின் நிர்வாகம் பல முறை கேட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் அதாவது நள்ளிரவு முதல் ஆவின் வேன்களில் பான் பாக்கெட்டுகளை ஏற்றாமல் அவர்கள் தற்போது அந்த வண்டி ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் உட்பட சுமார் 42 வண்டியோட ஓனர்கள் மற்றும் அந்த ஓட்டுநர்களும் தற்போது அந்த போராட்டம் என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதல் இங்கிருந்து பால் பாக்கெட்டில் நாங்கள் எடுத்துச் செல்ல மாட்டோம், எங்களுக்கு உரிய அந்த வாடகை நிலுவை பாக்கி வழங்கினால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று தற்போது அந்த போராட்டம் என்பது காலை முதலே தொடர்கிறது. தற்போது வந்து இங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்பது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இந்த பால் சப்ளை செய்வதில் பெருமளவு சிக்கல் ஏற்பட்டாலும் முகவர்கள் நேரடியாக வருகை தரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அருகில் உள்ள முகவர்கள் தங்கள் இருசக்கர வாகனம் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான வாகனங்களை தற்போது அந்த ஆவின் பால் தேவையை கருத்தில் கொண்டு தற்போது ஒரு சில முகவர்கள் இந்த பால் பாக்கெட்டில் எடுத்து செல்கிறார்கள். மற்றபடி பால் தற்போது பால் பாக்கெட்டுகள் வெளியே செல்லவில்லை என்பது அதிக அளவு தேக்கம் என்பதும் ஈர்க்க செய்கிறது. தற்போது அந்த அதிகாரிகளிடம் இன்னும் சிறிது நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கிறது. தற்போது வரை அந்த 42க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. பக்ருதீன்.